நான் நம்ம இன்னைக்கு வந்து அனுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே தான் சுபா மேடத்தை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அங்கே தான் வர வழியில் இந்த கல்வெட்டை பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அது உங்ககிட்ட உங்களுக்கும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம். அனுப்பட்டி இவ்வூரில் 1942 தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை குழந்தைகளின் கல்வி வசதிக்காக சுமார் 56 புளிய மரங்கள் வளர்க்கப்பட்டு மற்றும் வங்கியிலும் தொகை போட்டு அந்த குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியுற பாடுபட்டு யாரும் இதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக கல்வெட்டும் வைத்து மரம் வளர்த்த அறத்தந்தை நா வேங்கடசாமி அவர்கள் நிகழ்த்திய நிகழ்வு இது. வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டம் அனுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து சுபா அப்படிங்கிற ஒரு என்டர்பிரனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களா உற்பத்தி பண்ணி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களோட ஃபேமிலி இதை பற்றி ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிடுறீங்களா? என் ஃபேமிலி 3 குழந்தைங்க எனக்கு, மதிவதனி, அதியன், அமுதன். கணவர் பேர் பிரகாஷ், கூட அத்தை இருக்காங்க, அத்தை பேர் ருக்மணி. இதுதான் எங்கள் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை வச்சு தான் நாங்கள் இந்த தொழிலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே ஊர் தானுங்களா? ஆமாம், இதே ஊர் தாங்க. இதே ஊர் தான். இதே ஊர் தான். ஓகே ஓகே. என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம். திருமணமாகி வந்தது ஆனப்பட்டி. சரி சரி. உங்கள் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை நீங்கள் மட்டும் அப்படி ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஃபேம் நான் என்னோடய முயற்சியில் நடந்துகிட்ருக்கேன், கூட அவங்களும் உதவியை பண்ணுவாங்க. பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க? சின்ன இல்லை, பசங்க வந்து 2 வகுப்பு தான் படிக்கிறாங்க. பொண்ணு இந்த இந்த ஆண்டு 8 வகுப்பு போகிறா. இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எனக்கு முடிஞ்ச அளவு அவங்க உதவி பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் வந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப வீடுகள் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது? இந்த ஏரியாவிலங்கும் போது கொஞ்சம் டல்லாக தான் போகும். நாங்கள் இதை உற்பத்தி பண்ணி வெளியில் கொண்டு விற்பனை பண்ணிக்கோ. வெளியே தான் கொண்டு போகிறீங்க? ஆமாம். இங்கே ஊருக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து வாங்குவாங்க. அது போக நாங்கள் வெளியில் கொண்ட விற்பனை பண்ணுறது தான் அதிகம். அதிகம். இப்போ என்னென்ன ப்ராடக்ட், எந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் இப்போது செக்கில் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஆட்டுறோம். அது போக இயற்கை முறையில் சோப்பு தயார் பண்ணிகிட்ருக்கேன். சோப்பு பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால், குப்பை மேனி, கஸ்தூரி மஞ்சள், குழந்தைங்களுக்கு நலுங்கு மாவு சோப்பு, இந்த மாதிரி ஒரு 8 வகையான சோப்பு தயார் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்க எல்லாமே நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு தான் பயன்படுத்துகிறோம். அதில் சோப்பில் வேறு எந்த கெமிக்கல்ஸும் எதுவும் நான் ஆட் பண்ணுறதில்ல. நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டுற தேங்காய் எண்ணெயிலேயே எடுத்து பண்ணிக்கிறோம். ஆட்டுறதுங்கிறது வெளியே எங்கேயாவது கொடுப்பீங்களா இல்லை நீங்களே? இல்லை, நாங்களே சொந்தமாக செக்கு மிஷினர்ஸ் இருக்கும், அதுலேயே தான் ஆட்டி எடுக்கிறோம். அப்புறம் இந்த மசால் பொடி இதெல்லாம் என்னென்ன இது பண்ணி? அதில் பார்த்தீங்கன்னா மசால் பொடி எல்லா வகையும், ரசப்பொடி, சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் நாங்களே வறுத்து எங்கள்கிட்டே மிஷின் இருக்குது, அதிலே அரைச்சி இப்படி பக்கெட்டில் நிறச்சி வச்சுருவோம். வாடிக்கையாளர் வேணுங்கிறத அப்பப்போ எடுத்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்குவோம். இது ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுக்கு காரணம், இல்லை கடை வைக்கிறதுனா வேறு ஏதாவது கடை கூட வச்சுருக்கலாம், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணதுக்கு காரணம்? இதுக்கு முன்னாடி நான் மளிகை கடை தான் வச்சுருந்தேங்க. ஆனால் அதில் இருக்கிற இது பெருசாக, அது ஒரு வியாபார நோக்கத்தோடு போயிருங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு லாபம் கம்மியாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு, நம்ம கண்பட தயாரித்து சுத்தமாக சுகாதார முறையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதுக்காக தான் அந்த தொழிலை நாங்கள் கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் தான் நிறைய மக்களுக்கு பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு, அப்போ இங்கே வந்தே நாங்களே அரைச்சி எல்லாருக்கும், அவங்க வெளியில் போக முடியாமல் இருப்பாங்க, அப்போ வந்து இங்கேயே நேரடியாக அரைச்சி வாங்கிட்டு போய் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது, நல்லா தரமாக இருக்குன்னு வாங்க ஆரம்பிக்கும் போது நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சு. அப்போ இதையே நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தி எல்லா மக்களுக்கும் நேரடியாக கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களுக்கு சென்னை,
ஹைதராபாத் இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் கொரியரில் அனுப்பி விட்ருவோம், அவங்க வாங்கிக்குவாங்க, நமக்கு கூகுள் பே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இங்கே இது ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்கள் 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆச்சுங்களா? அப்போ கொரோனா டைமில் தான் வந்து. ஆமாம், கொரோனா டைமில் தான். அது எப்படி போயிட்டு இருந்துச்சு இந்த கொரோனா? கொரோனா டைமில் எல்லாருமே இந்த டைமில் போய் தொழில் ஆரம்பிக்கிற நஷ்டம்தான் வரும், இது இந்த தொழிலை பற்றி வேற தெரியாது அப்படின்னுலாம் இது பண்ணாங்க. ஆனாலும் அந்த டைம் தான் எனக்கு நல்ல தொழில் கிடைச்சிருச்சு. சரி, மற்ற இடமெல்லாம் கூட கொஞ்சம் கடைங்கள்லாம் பூட்டி வச்சு, எனக்கு தொழில் தயார் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. தயாரிக்கிற இடத்துல நேரடியாகவும் வாடிக்கையாளர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பக்கங்களும் நாங்கள் கொடுக்க ஒன்று எடுத்து கொண்டுட்டு போனோம். அக்கா சொல்லுங்கள். எல்லாத்த மாதிரியும் ஒரு கேள்வி கேட்காமல் இருக்கலாம். அதான் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி இதை சாதிச்சிங்கன்னு கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கல, ஆனால் கண்டிப்பாக நம்ம தான் சாதிப்போம். நீங்கள் உங்களோட இந்த வெற்றியோட ஜேர்னி அப்படியே சொல்லுங்கள். இது இப்போது இந்த தொழில் வெற்றிகரமாக நடக்குது அப்படின்னா, வீட்டை எல்லா பெண்களும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. நான் வீட்டு வேலையை செய்யாமல் தொழிலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னெடுத்து தொழில் செய்கிறேன். அதுக்கு துணையாக வந்து எங்கள் அம்மா தான் இருக்காங்க. அம்மா வீட்டு வேலையும் பார்த்துக்குவாங்க, கூட என் கூடையும் வந்து வேலை செஞ்சு தருவாங்க. அம்மா இருந்ததுனால தான் நான் இப்போ கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டுருக்கேன். அதுக்கு அம்மா இல்லைன்னா என்னால் முன்னேறி வர முடியாது. அம்மா வீட்டு வேலையும் கவனிச்சுட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுக்குவாங்க, அதே சமயத்தில் எனக்கும் வந்து உதவி பண்ணுவாங்க. அம்மாங்கிறது அம்மா ஸ்தானத்தில் எங்கள் அத்தை தான் என்னை எல்லாமே பண்ணி கூட இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் தொழில் எல்லாம் தயார் பண்ணுறது நாங்கள் கூட இருந்து ரெண்டு பேரும் செய்வோம். எங்கள் கணவர் வெளியில் மார்க்கெட்டிங் போயிடுவாங்க, அவர் தான் சம்பளம் இல்லாத சம்பளம் இல்லாத ஒரு அதாவது சம்பளம் இல்லாத வேலைக்காரன் சொல்லுவாங்களே, அது அவர் தான். அவர் நாங்கள் தயார் பண்ணுற பொருளெல்லாம் எடுத்து மார்க்கெட் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு மார்க்கெட்டிங் அவர் தான் அப்போ பண்ணுறேன். அவர் தான் மார்க்கெட்டிங் பண்ணி. இன்னும் சொல்ல போகணுன்னா A to Z வெளி ஒர்க்கு பூரா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். உள்ள தயார் பண்ணுறது என்னென்ன அளவு எடுக்கணும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். ஆரம்பத்தில் நானும் மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தேன், ரெண்டு பேர் கூட சேர்ந்து தான் ஆர்டர் எடுப்போம். ஆர்டர் எடுத்துகிட்டு திரும்ப வந்து தயார் பண்ணி அந்த பொருளை கொண்டு வெளியில் கொடுக்குறது. இப்போ ஆர்டர்ஸ் நிறைய வர்றதுனால அவங்க வெளியில் போய்க்குவாங்க. அப்போது ஒரு சில டைம் வந்து பாதி பேர் இங்கே வாங்க நேரமாயிடுச்சு எங்களுக்கு அர்ஜெண்டாக டெலிவரி வேணும்பாங்க. அப்போ ரெண்டு பேர் பிரிச்சுக்குவோம், நான் ஒரு பக்கம் கொண்ட டெலிவரி கொடுத்துருவேன், அவங்க ஒரு பக்கம் போய் டெலிவரி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் ஆர்டரை பொறுத்து நாங்கள் டெலிவரி போய்க்குவோம். எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தை அவங்களுக்கு கொண்டு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா, குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்தேன். அதனால் அவங்கள கேட்குற டைமுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கொண்ட டெலிவரி கொடுத்துக்குவோம், அப்படியும் பண்ணிக்குவேன். இல்லை ரொம்ப அதிக ஆர்டர்ஸ் இருக்குன்னா நேரத்தை மிச்சப்படுத்தணும் இல்லைங்களா, அதனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறத ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக உட்காந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்தே கொண்ட வெளியில் டெலிவரி கொடுக்குறதும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரியும் சில டைம் பண்ணிக்குவோம். நம்மளே தொழில் பண்ணுறதுனால எப்படி நேரத்தை இது பண்ணி டிவைட் பண்ணி வேலை செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணி நேரத்தை மிச்சப்படுத்தி அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சுக்குவோம். செஞ்சு கொண்டு வெளியில் டெலிவரி கொடுக்க போய்க்குவோம். எல்லா வேலையும் நான் செய்வேன், இது மட்டும்தான் இல்லைங்க. திடீர்னு எண்ணெய் ஆட்டிகிட்டு இருப்பேன், மாவரைக்கு வருவாங்க, இதை அவங்கள கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஆட்டி முடிச்சதும் அந்த பக்கம் போய் மாவரைச்சி கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சுக்குவேன். இந்த வேலை தான் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் இங்கே வேலை செய்ய பின்னாடி சோப்பு தயார் பண்ணுறதுக்கும் ஐடியா பண்ணி அந்த நேரத்தை ஒரு எண்ணெய் ஓடிட்டுருக்க இருக்க அரை மணி நேரத்தில் அதை போய் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்குவோம். ஆமாங்க, கஸ்டமர் வந்தாலும் அவங்களையும் கவனிச்சுக்கணும். எண்ணெய் ஓடும் போது கஸ்டமர் வந்தால் அவங்களையும் வந்து பார்த்துக்குவேன். எல்லா வேலையுமே பிரித்து பண்ணிக்குவோம். இப்போ கடையில் வந்து நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா யார் பார்த்துக்குவோம்? கடையில் நாங்கள் ஒரு நாள் இல்லைன்னா அம்மா தான் பார்த்துக்குவாங்க கடையை. நாங்கள் வெளியில் ஏதாவது பொருள் வாங்க போனோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு அம்மா வந்து இருந்துக்குவாங்க, அவங்க எல்லா பொருளும் விளக்கிட்டு கொடுத்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இல்லைன்னா அம்மா எப்போவுமே அம்மா கடையில் வந்து இருந்துக்குவாங்க. பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றா போயிடுவீங்களா? பொருள் வாங்க நானும் உங்கள் கணவரும் இல்லை இல்லை ஒரே டைமில் போய் வாங்குவீங்களா? அப்பப்போ வாங்கிட்டு பெருசாக முதலீடு அதிகமாக போட்டு அதில் இது பண்ணுறது நான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தையே அதில் முடக்கணும்னா அப்பப்போ போய் வாங்கிக்குவோம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அந்த வேலையை செஞ்சுக்குவோம். தேங்காய் பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நானே வேலையாட்களை கூட்டிகிட்டு வந்து தேங்காய் தோப்பில் எடுத்துகிட்டு வந்து உடச்சி காய போட்டு அவங்கள கூலிக்கு ஆள் வச்சுக்குவேன். அவங்க உடச்சி போட்டுருவாங்க, அதை காய வச்சு அப்புறம் நம்ம எடுத்து ஆட்டிக்கிறது எண்ணெய் ஆட்டுறது. கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நாங்களே எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதுக்கும் ஆள் அப்பப்போ கூலிக்கு ஆள் கொடுத்து
ரெடி பண்ணிக்குவோம். அப்போ நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க? ஆமாங்க. எத்தனை பேர் வராங்க? மூணு பேர் வருவாங்க. மூணு பேர் வருவாங்க. அதாவது எப்போவுமே வருவாங்களா? எப்போ ரெகுலராகவும் வருவாங்க. அப்புறம் ஒரு சில டைம் வேலை இல்லைன்னாலும் நிறுத்தி வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டுக்குவோம். அக்கா, இப்போ நீங்கள் வெற்றிகரமாக ஒரு என்டர்பிரனர் ஆயிட்டீங்க. இனி வரப்போகிற லேடிஸ்க்கு இனி என்ன, உங்கள் அனுபவத்தில் இனி என்னென்ன பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா என்னென்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள ஒரு டிப்ஸ். டிப்ஸ்னால் இப்போது தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல்ல முதலீடு தான் தேவை. அதனால் நம்மளுடைய முதல் டிப்ஸுன்னு கேட்டால் உழைப்பு தான். முதலீடை விட உழைப்பு இருக்கணும் என்னை பொறுத்தவரை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரி வரிங்கிறதுலையே பயந்து பயந்து தொழில் செய்யாமல் நம்மளால எல்லாம் இதை செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு பயந்துக்குவாங்க. இப்போ நம்ம ஏதோ இதிலேருந்து ஓரளவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு மேலுக்கு அப்படியே தொழில் நடத்திட்டுருக்கேன். நம்மளை விட இன்னும் கீழே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களால தொழிலே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி கட்டணும், அங்கே வரி போடுறாங்க இங்கே வரி போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவங்க தொழில் வர பண்ணுறதுக்கே முடியல. நமக்கு அது கூலி வேலைக்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கவர்மெண்ட் இது பண்ணிடு. அந்த மனநிலைக்கு வராமல் அவங்களுக்கும் ஒரு நீங்களும் தொழில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஏதாவது இப்போ அந்த லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு தகுந்த மாதிரி தொழில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக அதெல்லாம் வாங்க முடியாது. நம்ம போய் சாதாரணமாகலாம் வாங்கிட்டு வந்து தொழிலெலாம் தொடங்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்லா மக்களுக்கு தகுந்தாற் போல் எதையாவது ஸ்கீம் கொண்டு வந்து அவங்க தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க செய்ய பண்ணலாம். தொழில் எல்லாருமே தொழில் செய்யலாம். இப்போது இந்த வரி இல்லாமல் இருந்தால் தொழில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்னு விலை ஏறிக்கிட்டே போகுது. அதை நம்ம வந்து விலை ஏறினாலும் இப்போ நம்ம தொழில் தொடங்கினோமோ ஒரு பக்கம் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா எந்த இதுவும் இல்லாமல் நம்ம போக முடியாது. அதுக்கும் வரி கட்டி நான் வாங்கிட்டு வர பொருள் பார்த்தீங்கன்னா போய் நம்ம வாங்கும்போது நம்மள்கிட்ட இருந்து வரி நமக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கணும். அதே நான் அதை உற்பத்தி பண்ணி விற்கும்போது அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டியாகணும். இந்த வரியை வந்து கவர்மெண்ட்டு வரி குறைச்சியோ இல்லை வேறு விதமாக மக்களுக்கு ஊக்குவிச்சா தொழிலை வந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய, இந்த வரி இல்லை குறைக்காமல் இருந்தாங்கன்னா மக்களும் தொழில் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வர்றது இது குறைஞ்சுதான் போகும். அதை வந்து எப்படி வரி இல்லாமல் மக்களுக்கு எந்த மாதிரி தொழிலை ஊக்குவிச்சு அவங்கள கொண்டு போக முடியுமோ அதுக்கான வேலையை கவர்மெண்ட் முன்னெடுத்ததுன்னா நல்லா இருக்கும்.